ஹலோ வணக்கம், வெல்கம் டு பாவை குக்கிங். இன்னைக்கு நம்ம பாவை குக்கிங் சேனல்ல வெயிட் லாஸ்க்கு ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணக்கூடிய ஃபேட் கட்டர் ட்ரிங்க் பத்தி தான் பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா ரெண்டு விதமான ஜூஸ் ரெடி பண்ண போறோம். பார்த்தீங்கன்னா கேரட் வச்சு ஒரு ஜூஸும், இன்னொன்று வந்து மல்லி புதினா வச்சு ரெடி பண்ண போகிறோம். இது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின் வந்து நல்லா ஒரு க்ளோயிங்கோடு இருக்கும், ஸ்கின்ல ஒரு சுருக்கம் இந்த மாதிரிலாம் வராமல் இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கேரட் ஜூஸ் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தலாம். ரெண்டு மீடியம் சைஸ் கேரட், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஹாஃப் லெமன், இந்துப்பு கொஞ்சமாக. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இஞ்சியை தோல் செவிட்டு இது போல் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம டயட் எடுக்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டோம்னாவே நம்ம இஞ்சி, லெமன் இது போலெல்லாம் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டெலாம் சேர்த்துட்டே வந்தோம்னா நம்ம உடம்புல உள்ள மெட்டபாலிசம் அதிகரித்து நம்ம வெயிட் குறையிறதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணும். அடுத்தது பார்த்திங்கன்னா நான் கேரட் எடுத்து இது போல் துருவிக்கிறேன். நம்ம கேரட் வச்சு இந்த ட்ரிங்க் ரெடி பண்ணுறதுனால நல்ல ரொம்பவுமே நம்மளோட ஸ்கின் பார்த்திங்கன்னா நம்ம வெயிட்டு குறைக்கும் போது நிறைய சுருக்கங்கள் வரும். அந்த சுருக்கங்கள்லாம் இல்லாமல் நல்லா ஒரு க்ளோ ஆகிறதுக்கு இந்த கேரட் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் நான் இஞ்சி சேர்த்துருக்கேன், அது கூடயே இந்த கேரட்டையும் சேர்த்துறேன். இது கூட பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக இந்துப்பு சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். இது போல் நைஸாக நம்ம அரைச்சிட்டு நம்ம இதுமாரி ஒரு ஃபில்டர் வச்சு வடிகட்டிக்கலாம். இது கூட ஹாஃப் லெமன் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், நல்லா வடிகட்டிக்கலாம். நம்மளுடைய கேரட் ஜூஸ் தயாராகிடுச்சு. இதை அப்படியே குடிக்கலாம். நீங்கள் இல்லை உங்களுக்கு ஸ்வீட்டாக குடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் தேன் ஆட் பண்ணி குடிச்சுக்கலாம். வேறு சுகர் எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம மல்லி புதினா வச்சு பண்ண போகிறோம். மல்லி ஒரு கைப்பிடி, புதினா ஒரு அரைக்கட்டு, இஞ்சி ஒரு துண்டு, கொஞ்சம் லெமன். இது பார்த்திங்கன்னா சப்ஜா விதை, இது போல் தான் இருக்கும் சப்ஜா விதை. அதை வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன் தண்ணியில். இதுலேயும் அது போல் இஞ்சியை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது கூட நான் புதினா, இது கூட பார்த்தீங்கன்னா நான் ஒரு அரைக்கட்டு அளவுக்கு மல்லித்தலை எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக இந்துப்பு, தேவையான அளவு தண்ணி, இதை சேர்த்துட்டு நல்லா நம்ம இது போல் அரைச்சிக்கலாம். இதை நம்ம வடிகட்டிக்கலாம். இந்த ஜூஸ் பார்த்தீங்கன்னா காலையில் எம்டி ஸ்டொமக்கில் தான் குடிக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் இல்லை. நீங்கள் சாப்பிட்றதுக்கு 1/2 hour முன்னாடியோ இல்லை சாப்பிட்டதுக்கு 1/2 hour அப்புறமாவோ குடித்தாவே போதுமானது. ரெகுலராக ஒரே ஜூஸ் குடிக்காமல் ஒரு நாள் கேரட் ஜூஸ்னால் ஒரு நாள் மல்லி புதினா ஜூஸ் அப்படின்னு மாற்றி குடிச்சிட்டு வாங்க. நீங்கள் இந்த ஜூஸ் குடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் பண்ணணும், அதாவது ஆயிலில் பொரிச்சது இது போல் விஷயம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஜூஸில் நான் சப்ஜா விதை சேர்த்துக்கிறேன், 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக லெமன். இது கூட உங்களுக்கு தயிர் இருந்தால் கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம், அதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஜூஸ் குடிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய வெயிட்டை செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் டீ காஃபியை கம்மி பண்ணிவிட்டு ஆயில் ஐட்டம் எல்லாத்தையுமே கம்மி பண்ணிவிட்டு இந்த ஜூஸை ரெகுலராக குடிச்சிட்டு ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் வெயிட் போட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வெயிட்டில் நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, அதில் ஆளுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.